கவுப்பி இந்த இது வந்து சிவப்பு கவுப்பி, கொஞ்சம் ஊற விட்டு எடுத்து அவிக்கி வச்சுருக்குறோம். இது நாங்கள் வெங்காயம் வாசங்கள் போடுறோம். கவுப்பி அவிச்சு வச்சுருக்கு, கவுப்பி நன்றாக அவிச்சு வச்சுருக்கு. இது வெங்காயம், பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம் கொஞ்சம் நீளம் போட்டு வதக்கம், பச்சை மிளகாய் சித்தல் போட்டிருக்கு. வதக்கின பிறகு இந்த கவுப்பி அதுக்குல போட்டு சிறக்கம், சிறிதளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுங்க. பிரியாணினால் அதாவது சூடுதலான உரைப்பு சாப்பிட்றாக்கள் கொஞ்சம் ஒரு ஒரு மீசக்கரண்டி தூள் போட்டு சேர்த்துக்கொள்ளலாம். சின்ன பசங்க இருக்கிற பிள்ளைங்க இருக்கிறவங்க தான் பெருசாக தூள் போட தேவையில்லை. கவுப்பியை செய்து நல்ல நிறையுள்ள உணவு புரதச்சத்து இதை பானோட சாப்பிடலாம். கவுப்பி அழகிய பாத்திரத்தில் இந்த கவுப்பியை பாருங்க, நன்றாக இருக்கிறது. ஸோ இதை நீங்கள் சலாட் மீதும் வைத்து நீங்கள் சலாட்டில் வைத்திருக்கு பாருங்க. இதை நீங்கள் இப்படி எடுத்து இப்படியாக வாக்கில் போட்டு சாப்பிடலாம். அப்போ அந்த சலாட்டுடைய ஈரச்சத்துக்கள், விட்டமின் சி போன்ற சத்துக்களும் கவுப்பியிலே வந்து புரதச்சத்து காணப்படுகிறது. ஸோ மேலை நாட்டுக்காரர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள், சிறுவர்கள், குழந்தைங்க போன்றவர்கள் மிகவும் மிளகாய் சாப்பிடுவார்கள். ஸோ இப்படியும் சாப்பிடலாம், இப்படியும் சலாட்டுடனும் சாப்பிடலாம். ஸோ இதை நீங்கள் வீட்டில் செய்து மிகுந்த சத்துள்ள உணவுகளை சாப்பிடுங்கள். ஸோ நீங்கள் இது பிடித்திருந்தால் உங்களது நண்பர் நண்பர்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள்.